உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படின்ற அளவுக்கு செம்ம எதிர்பார்ப்புல போயிட்டு இருக்கு. ஆனா பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் ரொம்ப சாதாரண மேட்சுங்க, நாங்க சாதாரண மேட்சா தான் பார்த்து விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி நக்கலா பேசியிருக்காரு. சரி ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயில் பார்க்கலாம். எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட் 27 தேதி ஆசிய கோப்பை தொடரானது தொடங்க போகுது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆசிய கோப்பை தொடரை விட அடுத்த நாள் ஆகஸ்ட் 28 தேதி இந்தியாவும் பாகிஸ்தான் விளையாட போறாங்க. அந்த போட்டி மேலதான் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. சோ இந்த மேட்சை பாக்குறதுக்கு ரசிகர்கள் ரொம்ப ஆவலா இருக்காங்க. இந்த தொடர்லயே இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு. இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த ஒரே தொடர்ல 3 முறை நேருக்கு நேரம் மோதறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதனால இந்த ரெண்டு டீமுக்குள்ள ஒரு வாராவே இந்த டோர்னமெண்ட் பாக்கலாம். கடைசியா இந்தியாவும் பாகிஸ்தானும் T20 உலக கோப்பையில மோதினாங்க. உலகக்கோப்பை வரலாற்றிலேயே இந்திய அணி பாகிஸ்தான் கிட்ட முதல் முறையா தோல்வியை சந்திச்சாங்க. அதுவும் மோசமான தோல்வி. என்ன காரணம் அப்படின்னா, 10 விக்கெட் வித்தியாசத்துல பாகிஸ்தான் டீம் இந்தியாவை வந்தாடித்து போயிட்டாங்க. சோ அதற்கெல்லாம் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனாலேயே இந்த போட்டியை இந்திய ரசிகர்கள் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்களே இவ்வளவு எதிர்பார்ப்புல இருக்கும் போது பிளேயர்ஸ்க்கு எப்படி இருக்கணும்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான போட்டியை பத்தி தான் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்த டீம் கூட நாங்க எப்படி ஆடுறோமோ அதே மாதிரிதான் இந்தியா டீம் கூடயும். எங்களுக்கு இது சாதாரண ஒண்ணுதான், வழக்கம் போலதான் தயாராகும், சாதாரண மேட்ச் மாதிரி தான் விளையாட போறோம். முக்கியமான தொடர்கள்ல பெரிய எதிர்பார்ப்போட விளையாடுவோம், அது மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். நாங்க எங்க திறமை மேல முழு நம்பிக்கையை வச்சு முயற்சி செஞ்சு பார்ப்போம், முயற்சி தான் செய்ய முடியும், முடிவுகள்லாம் தானாவே தேடி வரும் அப்படின்னு சொல்லி பாபர் அசாம் பதிலளிச்சிருக்காரு. அப்படியே நம்ம கேள்வியும் கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம், இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபார்மட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்காங்க. நீங்க ஏதாவது ஓய்வு அறிவிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, அது அவங்க ஃபிட்னஸ் பொறுத்து தான். நாங்க இருக்க ஃபிட்னஸ்க்கு எந்த ஃபார்மட் கிரிக்கெட்ல இருந்துமே ஓய்வு அறிவிக்க தேவையில்லை, அது அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் கிளவனான மாதிரி தெரியறேனா, இல்ல நான் கிளவனா தான் ஆகிட்டனா அப்படின்னு சொல்லியும் கேள்வி எழுப்பியிருக்காரு பாபர் அசாம். சோ முழு வீச்சுல தயாராகி இருக்காங்க பாகிஸ்தான் அணியும். அவங்க எந்த ஒரு பிரஷருமே இல்லாம வராங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிரான போட்டியில கடைசியா வின் பண்ணிருக்காங்க, அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும். இந்திய அணி கடைசியா பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்திய அணி இறங்குறாங்க. என்ன நடக்கும், பதிலடி கொடுப்பாங்களா இந்திய அணி அப்படிங்கறத பத்தி பொறுத்திருந்து பார்ப்போம்.